ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டிஎன் நியூஸ் இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா திருமண உதவித்தொகை திட்டம் ரூபாய் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் வந்து மத்திய அரசு வந்து தராங்க ஸோ இந்த திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ யாருக்கெல்லாம் கிடைக்கும் விண்ணப்பம் செய்வது எப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ மத்திய அரசு சார்பாக பார்த்தீங்கன்னா டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் இன்டர் கேஸ்ட் மேரேஜ் என்று அழைக்கக்கூடிய கலப்பு திருமண திட்டத்தை வந்து உருவாக்கியுள்ளது அது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து தொடங்கி வைக்கப்பட்டது ஒரு திட்டம் தான் ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா திருமணமானவர்களுக்கு ரூபாய் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் வந்து அவங்களுக்கு வந்து இலவசமாக வந்து வழங்கப்பட்டு வருகிறது ஸோ இந்த திட்டத்தை பற்றி முழு தகவலும் பார்ப்போம் ஸோ அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட கலப்பு திருமணத்திற்கு ரெண்டரை லட்சம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் தகுதி பெறும் ஜோ கூடிகளுக்கு பார்த்திங்கன்னா ஊக்கத்தொகையில் ஐம்பது சதவீதம் அவர்களின் கூட்டுப் பெயரில் வந்து டிடி வடியில் வந்து எடுத்து தருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த திட்டம் பார்த்திங்கன்னா ஒரு காலண்டர் வருடத்திற்கு ஐநூறு திருமணங்கள் வந்து ஊக்கத்தொகையாக வழங்கப்படும் அதாவது ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஐநூறு திருமணத்துக்கு வந்து இந்த திட்டத்தின் மூலயமா வந்து ஊக்கத்தொகை வந்து வழங்கப்பட்டு வருகிறது மேலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திருமணத்திற்கும் மாவட்ட அதிகாரிகளுக்கு ரூபாய் இருபத்தஞ்சாயிரம் தம்பதிகளுக்கு வந்து ஊக்கத்தொகை வழங்கப்படும் பொருத்தமான திட்டத்தை வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த திட்டத்துக்கு வந்து யாரெல்லாம் வந்து தகுதி பெறுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து அதாவது கலப்பு திருமணம் அதாவது பழங்குடியினர்கள் வந்து அதாவது எஸ்சி எஸ்டி வந்து இவங்கலாம் பார்த்தீங்கன்னா இன்டர்காஸ்ட் மேரேஜ் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த திட்டம் வந்து பொருணும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க ஸோ பிசி எம்பிசி இருந்தீங்கன்னா அவங்க வந்து எஸ்சியை கல்யாணம் பண்ணுறீங்க ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த திட்டம் வந்து பொருணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ என்னென்ன ஆவணம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டை குடியிருப்பு சான்றிதழ் நீங்கள் வந்து பத்தாவது வந்து படிச்சிருக்கணும் அப்படின்றதுக்கான சான்றிதழ் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ மொபைல் மொபைல் நம்பர் மின்னஞ்சல் வருமான சான்றிதழ் மற்றும் ஜார்ஜி சான்றிதழ் ரேஷன் கார்டு இதெல்லாம் வேணும் மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆண்டு வருமானம் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்துக்கும் குறைவாக இருந்தால் தான் நீங்கள் வந்து இந்த திட்டத்தின் கீழ் வந்து பயன்பெற முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பயனாளிகள் வந்து எப்படி செலக்ட் பண்றாங்க அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக வந்து நம்ம வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதை பற்றி கொடுத்துருக்கோம் மேலும் பார்த்தீங்கன்னா அதற்கான லிங்கையும் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அந்த லிங்க்குக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து விண்ணப்பமும் செஞ்சுக்கலாம் இதுக்கு முழுக்க முழுக்க வந்து மத்திய அரசு வந்து உங்களுக்கு வந்து வழங்கக்கூடிய ஒரு திட்டமாகும் ஸோ வந்து திருமணம் கலப்பு திருமணம் செஞ்சு செஞ்சிருந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த திட்டத்தின் கீழ் வந்து நீங்கள் விண்ணப்பம் செஞ்சு ரெண்டரை லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் வந்து மானியமாக பெற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி மத்திய அரசு சார்பாக வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ மேலும் தகவல் அறிய வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஸோ அதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ இது போன்ற அடுத்தடுத்த சில பயனுள்ள தகவலாம் நீங்கள் தெரிஞ்சுக்க நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ வெரி மச்